আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহু। ইন আলহামদুলিল্লাহ নাহমাদুহু ওয়া نستাইনুহু ওয়া نستাগফিরুহু ওয়া নাউযু বিল্লাহি মিন শুরুরি আনফুসিনা ওয়া সাইয়্যাতি আমালিনা মান ইয়াহদিহিল্লাহু ফালা মুদিল্লালা ওয়া মান ইউদলিল ফালা হাদিয়ালা। আশহাদু আল লা ইলাহা ইল্লাল্লাহ ওয়া আশহাদু আন্না মুহাম্মাদান আবদুহু ওয়া রাসূলুহু আম্মা বা'দ। எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்கள் காட்டிய வழிபடி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்புமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக நேற்றைய தினம் மக்காவினுடைய வெற்றி தொடர்பாக வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகளை பற்றி பார்த்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரத்திலே ஏகத்துவ பிரச்சாரத்தை மேற்கொண்டு அதனூடாக பல இன்னல்களையும் துன்பங்களையும் சகித்து கொண்டு பின்னர் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து மதீனாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டமைத்து பின்னர் மதீனாவிலிருந்து மக்காவை மீண்டும் வந்து கைப்பற்றுகிற வரலாற்றை தான் அதனுடைய ஒரு சில பகுதிகளை நேற்று பார்த்திருக்கிறோம். இறுதியாக நேற்றைய தினம் மர்ருல் வஹரான் என்கிற பகுதியிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை நோக்கி படையெடுக்கிற சந்தர்ப்பத்தையும், அந்த சந்தர்ப்பத்திலே அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பதாக நடந்து கொண்ட முறைகளையும், அந்த இடத்திலே நபிகள் நாயகத்திடத்தில் வந்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்திகளையும் பார்த்திருக்கிறோம். இன்றைய இந்த தொடரிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியாக ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ரமலான் 17ஆம் நாள் அன்று மர்ருல் வஹரான் என்ற பகுதியிலிருந்து மக்காவை நோக்கி படையெடுக்கிறார்கள். மீண்டும் மக்காவை நோக்கி படை நகர்கிறது. நகர்கிற சந்தர்ப்பத்திலே ஒரு இடத்தை குறிப்பிட்டு, குறிப்பாக ஹத்முல் ஜபல் என்கிற ஒரு பகுதியை குறிப்பிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்லுகிறார்கள், அபூ சுஃபியானை ஹத்முல் ஜபல் என்கிற பகுதியில் நிறுத்தி வையுங்கள், நீங்களும் கூடவே இருந்து கொள்ளுங்கள். அந்த இடம் ஒரு வளைவான ஒரு பகுதி, அந்த பகுதியில் அபூ சுஃபியானை நிறுத்தி வச்சுக்கிறீங்க, நீங்களும் அங்க நின்னுக்கிறீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சுஃபியானுக்கு மாத்திரம் மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி அந்த இடத்திலே நிற்க சொல்லுகிறார்கள். இது எதுக்காக ரசூலுல்லா நிக்க சொல்றாங்க கேட்டா, அபூ சுஃபியான் மக்காவினுடைய பழம்பெரும் தலைவர்களில் ஒருவர். ஆரம்ப காலம் முதல் கடைசி நிமிடம் வரை நபிகள் நாயகத்தை எதிர்த்து கொண்டே இருந்தவர். தற்போதைய நிலையில இதற்கு மேல் ஒண்ணுமே செய்ய முடியாது என்னும் போது தற்போது இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு விட்டார். இந்த நேரத்தில் கூட இஸ்லாமிய படையினுடைய பலத்தை அவர் புரிஞ்சுக்கிறனுமா இல்லையா? பயத்தில் இஸ்லாத்துக்கு வந்துட்டாருன்னு வைங்க, பிறகு மீண்டும் இஸ்லாத்தை விட்டு போய் முஸ்லிம்களுக்கு எதிராக கிளந்தெழுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. ரசூலுல்லா அதையெல்லாம் கவனிச்சு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இஸ்லாமிய படைங்கிறது வெறும் 100 பேரோட நான் வரல, அல்லது 500 பேரோட வரையில், எவ்வளவு பேரோட வந்திருக்கிறேங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக இந்த ஹத்முல் ஜபல் பகுதியில அவரை நிறுத்தி வையுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த இடத்துல அபூ சுஃபியான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார். மக்காவை நோக்கி நகருகிற நபிகள் நாயகத்துடைய ஒவ்வொரு கூட்டமும், ஒவ்வொரு குடும்பத்தாரும், அத்தனை படைகளும் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. நகரும் போதெல்லாம் ஒவ்வொரு பெரும்பெரும் படைகள் வருவார்கள். வரும்போதெல்லாம் அவர் கேட்பாரு, அபூ சுஃபியான் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பார், இவங்க யாரு என்று கேட்பாரு. அவர் உதாரணத்துக்கு இவங்க சுலைம் கோத்திரத்தார் அப்படிம்பாங்க. சொல்லும் போது சுலைம் கோத்திரத்தாருக்கு எனக்கு என்ன சம்பந்தம், இவ்வளவு பேர் வர்றாங்களே அப்படிம்பாரு. திரும்ப ஒரு பெரும் படை வரும், இவங்க யாருன்னு கேட்பாரு. அப்ப அவர் இன்னொரு கோத்திரத்தாருடைய பெயரை சொல்லுவார்,
இப்படி வருகிற ஒவ்வொரு கோத்திரத்தாருடைய பெயர்களையும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். பார்க்கும் போதே அவர் மலைத்து போகிற அளவுக்கு, பயம் ஏற்படுகிற அளவுக்கு, கூட்டம் கூட்டமாக எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு மக்காவை நோக்கி படைகள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி வந்து கொண்டே இருக்கும் போது கடைசியாக ஒரு படை வருகிறது. அந்த படையிலே ஆயுதத்தை தவிர வேறு எதுவும் அவருடைய கண்ணுக்கு தெரியவில்லை. தனி ஆயுதமாகவே தெரிகிறது அந்த படை. அப்ப உடனே என்ன செய்யறார் என்று கேட்டா, சுபஹானல்லாஹ் அவர் சொல்லுகிறார், சுபஹானல்லாஹ் யா அப்பாஸ் மன் ஹாவுலா, இவங்க யாரு அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கும் போது அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அபு சுஃபியானை பார்த்து சொல்லுகிறார்கள், ஹாதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் முஹாஜிரீன வல் அன்சார், இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய படை. நபிகள் நாயகம் அவர்கள் முஹாஜிர்களும் அன்சார்களும் புடைசூழ வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் முஹாஜிர்கள் வர்றாங்க, அன்சாரிகள் வர்றாங்க, ஒவ்வொரு குடும்பம் குடும்பமா கோத்திரம் கோத்திரமா வந்து கொண்டிருக்கிறாங்க. கடைசி படை எப்படி வருதுன்னு கேட்டா, அன்சாரிகளும் முஹாஜிர்களும் புடைசூழ ரசூலுல்லாஹை அழைத்து வருகிறார்கள். அங்கு ஆயுதங்கள் மட்டும்தான் தென்படுகிறது, வேறு ஒன்றுமே தென்படவில்லை. அவ்வளவு பெரும் கூட்டம் ஒன்று வருகிறது. இதை பார்த்தோட மலைச்சு போயிட்டாரு. மலைச்சு போய் என்ன கேட்கிறார்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் அபு சுஃபியான் சொல்கிறார், வல்லாஹி யா அபல் ஃபதல், அபுல் ஃபதலே, அப்பாஸே, அல்லாஹ் மீது சத்தியமாக, உங்களுடைய மகன் இருக்கிறாரே முஹம்மது இருக்கிறாரே, அவருடைய ஆட்சின்னா அவருடைய இந்த படை பலம்னா யாராலும் வெல்ல முடியாத அளவுக்கு, எதிர்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆட்சி கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாரு. சொல்லும் போதே அப்பாஸ் ரலியல்லாஹு மீண்டும் அபு சுஃபியான் அவர்களுக்கு சொல்கிறார்கள், அதாவது அபு சுஃபியானே, இன்னஹன் நுபுவா, அதுதான் நபித்துவ ஆட்சி. நீங்க பார்க்கிற ஆட்சி சாதாரண ஆட்சி இல்ல, நபித்துவ ஆட்சி. சாதாரண ஆட்சினா சம்பளத்துக்கு கூட்டி வர்ற ராணுவமா இருந்தா இவ்வளவு வரமாட்டாங்க. இது நபித்துவத்துக்கு பின்னால் வருகிற ராணுவம். அதனாலதான் சில பேர் ஆயுதமே இல்லாம வந்திருந்தாங்க. படை வருகுது, ஆயுதத்தோட வர்றது ஒரு கணக்கு, வெப்பன்ஸோட எடுத்துக்கிட்டு வர்றது ஒரு கணக்கு. ஒரு படை வரும், ரசூலுல்லாஹ் பின்னாடி அனுப்புவாங்க, அந்த படைக்கு தளபதியை நியமித்து அனுப்புவாங்க. அது என்ன படைன்னு கேட்டா, தரைப்படையும் ஆயுதம் இல்லாத மக்களை கொண்ட படை. ஆயுதமே இல்லை அப்படி ஒரு படை கூட உள்ள நுழையுது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய படையோடு வருகிறார்கள். அதைத்தான் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இதுதான் நுபுவத்து, இதுதான் நபித்துவ ஆட்சி என்பது. நபிகள் நாயகத்தை பின்பற்றிய கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் சொல்லுகிறார். சொன்னதுக்கு பிறகு அந்த இடத்துல அதாவது சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. வந்து போய்கொண்டே இருக்கிறாரு அபு சுஃபியான், நின்னுகிட்டு இருக்கிறாரு. சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. வந்து சொல்றாரு, அபு சுஃபியானே, இன்ன டேட் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்றைய டேட், இன்னட நாள் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? இன்றைய நாள் மிக கடுமையான நாள், மானம் மரியாதை அத்தனையும் பறிக்கப்படுகிற நாளுங்கிறாரு. இன்னைக்கு ஒரு மக்கா காரங்களை விட மாட்டோம், அத்தனை பேரையுமே துவம்சம் செய்கிற நாள் இது அப்படிங்கிறாரு. சொன்னதோடு அபு சுஃபியானுக்கு பயம் தாங்க முடியவில்லை. அப்படியே பயந்து நடுங்கிறாரு. நடுங்கி கொண்டு ஓடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போறாரு. போய் சொல்றாரு, நபிகள் நாயகமே, இன்றைக்கு குறைசியலுடைய மானம் மரியாதை எல்லாம் வாங்குவதா சாத் இப்னு உபாதா சொல்லிக் கொண்டிருக்கிறார், இது என்ன, இன்றைக்கு மக்கா அழிய போகிறதா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை, இன்றைய நாள் காபா கண்ணியப்படுத்தப்படக்கூடிய நாள், குறைசியல் கண்ணியப்படுத்தப்படுகிற நாள், இன்றைய நாள் யாருக்கும் அழிவு கிடையாது என்று சொல்லிவிட்டு சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹுடைய கையில இருந்த கொடியை எடுத்து அவருடைய மகன்ட கையில கொடுத்துறாரு. இதை பார்க்கும் போது எப்படி தோணும்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் சாத் இப்னு உபாதாவுடைய கையில இருந்த கொடியை எடுத்து மகன் கையில கொடுத்துட்டாரு, மக்கா காரங்களுக்கு வசதியா ரசூலுல்லாஹ் வேலை பார்க்கிறாங்களோ என்ற மாதிரி தோணும். அது அங்க ரசூலுல்லாஹ் அதை பார்க்க, அதுதான் யுத்த தந்திரம் என்பது. ஏன் அந்த யுத்த தந்திரத்தை கைகொள்றாங்கன்னு கேட்டா, இன்கேஸ் இந்த பதிலை நபிகள் நாயகம் சொல்லாவிட்டால் அபு சுஃபியான் ஓடோடி போய் மக்காவுல இன்றைக்கு மக்கா காரங்களை எல்லாம் கேவலப்படுத்த போறாங்க, அவமானப்படுத்த போறாங்க, அசிங்கப்படுத்த போறாங்க என்பதை போன்ற ஒரு வதந்தியை பரப்பிவிட்டால் மானம் மரியாதைக்காக வேண்டிய ஒரு கூட்டம் சண்டைக்கு வந்துவிடும். சண்டை நடந்து ஜெயிப்பதை விட நடக்காமலே ஜெயிப்பதுதான் மேலானது. ரசூலுல்லாஹ்வுடைய யுத்த தந்திரம் அது. அதனாலதான் சாத் இப்னு உபாதா கையில இருந்த கொடி எடுத்து மகன் கையில கொடுத்துறாங்க.
இவர் என்ன பாப்பாரு சாத் இப்னு உபாதாட்ட இருந்து கொடி எடுத்தாச்சு கொடி எடுத்து வேற யாத்தியாவ கொடுத்தாங்க அவரோட மகன் தானே கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ் கொடி எடுத்து வேறத்தர மகன் கையில கொடுக்கல சாத் இப்னு உபாதாட மகன் கையில தான் கொடுக்கறாரு அப்ப என்ன அர்த்தம்னா வாப்பா கிட்ட கொடுத்தா என்ன மகன் கிட்ட கொடுத்தா என்ன ரெண்டும் ஒண்ணுதான் இவரோட பார்வை என்னன்னா அவர்கிட்ட இருந்து கொடி எடுத்தாச்சு இந்த மாதிரியான ஒரு யுத்த தந்திரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொள்கிறார்கள் அதற்கு பிறகு உடனடியாக அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க அபு சுஃபியானே ஓடி போய் மக்காவுக்கு ஓடி இப்பயாவது மர்ரு ஜஹ்ரான்ல நிக்கிறோம் இப்பயாவது மக்காவுக்குள்ள ஓடி போய் எல்லாரையும் யுத்தம் எல்லாம் பண்ணாம சரண்டர் ஆயிர சொல்லி அவங்க அவங்கள பாதுகாத்துக்க சொல்லுங்க இப்பயாவது போய் சொல்லிவிடுங்க அப்படிங்கிறாங்க சொன்னதோட அபு சுஃபியான் என்ன செய்யறாருன்னு கேட்டா ஓடி போறாரு மக்காவுக்குள்ள மக்காவுக்குள்ள சத்தம் போட்டுக்கிட்டே போறாரு பயத்துல ஓடும் போது சுனாமி வருதுன்னு வைங்களேன் என்ன செய்வாங்க ஒருத்தன் ஓடுறான் அப்படியே சுனாமி வந்துகிட்டு இருக்குது அல்லது யாராவது ஷூட் பண்றதுக்கு வந்துகிட்டே இருக்கிறான் என்ன செய்வாங்க தப்லீக் ஜமாத் கார மாதிரி மஷூரா பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா தப்லீக் ஜமாத்ல சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா என்ன செய்வாங்கன்னு கேட்டா நாங்க எது செஞ்சாலும் மஷூரா பண்ணித்தான் செய்வோம் பாங்க எப்படி ஒரு கதை சொல்லுவாங்க என்ன கதை சொல்லுவாங்கன்னு கேட்டா அதாவது லண்டனுக்கு ஒரு ஜமாத்து போனதான் எங்க லண்டன் இப்ப கட் பண்ண நீங்க லண்டன்ல போயிடணும் லண்டனுக்கு ஒரு ஜமாத் போயிருக்கிறாங்க லண்டன் சிட்டியில தப்லீக் ஜமாத் ஒரு வேன்ல போய்கிட்டு இருக்கிறாங்க இந்த கதையாகவே அமீர் சாப்புகள் பள்ளி வாயில சொல்லுவாங்க எதுக்குன்னு கேட்டா நாங்க மசூரா பண்ணித்தான் எல்லாம் செய்யறோம்ங்கிறதுக்காக சொல்லுவாங்க போய்கொண்டிருக்கும் போது திடீர்னு அமீர் சாப் என்ன சொன்னாராம் பின்னாடி இருக்கிற அந்த டிரைவர் வண்டி ஓட்டிக்கிட்டு போன டிரைவர் சொல்லியிருக்கிறாரு அமீர் சாப் பின்னாடி ஒரு யானை நம்மளை துரத்தி வந்துகிட்டு இருக்குது எங்க இது இது அந்த வண்டலூர் ஜூக்கு பக்கத்தால போனா பிரச்சனை இல்ல வண்டலூர் மிருகக்காட்சியாளர் இருக்குது இல்லைங்க அந்த ஏரியாவில் போனா ஒரு பிரச்சனை இல்ல அல்லது ஒரு ஊட்டி கொடைக்காவல் ஏதாவது கொஞ்சம் காடு இருந்தா பிரச்சனை இல்ல லண்டன் சிட்டியில பின்னாடி யானை துரத்திக்கிட்டு வருதுங்கிறாராம் சொன்னதோட அமீர் சாப் என்ன செய்யணும் யானை துரத்திக்கிட்டு வர அப்படியே வாங்க எல்லாரும் மசூரா பண்ணுவோம் எவனாவது யானை துரத்திக்கிட்டு வரும்போது மசூராவா பண்ணிக்கிட்டு இருப்பான் ஓடுறதா இல்லையா நிற்பதா ஓடுவதா மசூரா உட்காந்து மசூரா பண்ணிருக்கிறாங்க வேனுக்குள்ளே மசூரா நடக்குது நடந்ததோட அமீர் சாப் டிரைவருக்கு சொல்றாராம் டிரைவர் எங்க மசூரா முடிவு என்ன தெரியுமா ரைட் சைடுக்கு சிக்னலை போட்டு லெப்ட் சைடுக்கு வண்டியை ஓட்டிரு யானை சிக்னல் பார்த்தா ஓடும் எப்படி ஐடியா சொல்லிருக்கிறாரு கேட்டா ரைட் சைடுக்கு சிக்னலை போட்டு லெப்ட் சைடுக்கு வண்டியை திருப்பிரு அப்ப நாம லெப்டுக்கு ரைட்டுக்கு போக போறோம் நினைச்சுக்கிட்டு யானை ரைட்ல போகும் இந்த கதையை கேட்டா யானை கரெக்டா தான் போகுது அப்ப யாரு பிரச்சனைக்குரியவர் சிக்னல் பார்த்து கரெக்டா போகுதுலங்க ரைட் சைட்ல சிக்னல் போடுறது ரைட் சைட்லாம் போகுதுன்னு போயிடும் எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டா ஒரு பிரச்சனை வருகிற நேரத்துல பக்கத்துல ஆபத்து பக்கத்துல நிக்குது அப்ப மசூரா பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது எது அங்க முடிவோ அதுதான் முடிவு இவரு போய் ஓட்டி போய் சொல்றாரு எங்க நபிகள் நாயகத்துடைய படம் வந்துகிட்டு இருக்குது நபிகள் நாயகம் எந்த அளவுக்கு சொல்றாருன்னு கேட்டா எதிர்க்க முடியாத யாரும் தாக்கு பிடிக்க முடியாத பெரும் படையோடு முகமது வந்திருக்கிறார் ஆகவே நீங்கள் உங்களையே நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவரு மக்கள்கிட்ட எல்லாம் போய் சொல்றாரு இப்ப அவரோட எல்லாம் சண்டை பிடிக்க முடியாது முகமது நபியோட படையை எதிர்க்கிற லெவல்ல எல்லாம் இல்ல அவர் தான் பார்த்துட்டார படைய சாதாரண படையை பார்த்தாரா எத்தனை ஆயிரம் பேர் போறது அதுக்குதான் ரசூலுல்லாஹ் நிறுத்தி வச்சாங்க கரெக்டா நிறுத்தி வச்சதோட ஊருக்குள்ள என்ன சொல்றாரு சண்டை எல்லாம் பிடிக்கிற லெவல்ல இல்ல அவங்க அந்த அளவுக்கு பெரும் படை அப்படிங்கிறாங்க சொன்னதோட அபு சுஃபியானுடைய மனைவி வர்றாங்க ஹிந்தா இந்த ஹிந்து வந்து என்ன செய்யறா தெரியுமா அவ இந்த செய்திகளை பிற்காலத்துல இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வரலாறு எல்லாம் பார்த்தா ஹிந்தா தான் அபு சுஃபியான் அபு சுஃபியான் தான் ஹிந்தா மாதிரி தெரியுது ஆண்பால் பெண்பாலாகி பெண்பால் ஆண்பாலான கதையா தான் அவன் தெரியும் அவ வந்து என்ன செய்யறான்னு கேட்டா அபு சுஃபியானுக்கு பெரிய மீசை இருந்திருக்கும் போல இருக்கு அப்படித்தான் செய்தியில வருது இந்த செய்தி அவர் போய் சொல்றாரு முகமதோட சண்டை பிடிக்க முடியாது அத்தனை பேரும் தற்காத்துக் கொள்ளுங்க பெரும் படையோட வந்திருக்கிறார் சொன்னதோட உடனே ஹிந்தா ஓட்டி வந்து தந்த கணவனுடைய அபு சுஃபியானுடைய மீசையை புட்டிச்சு பிச்சு எடுக்கிறான் மீசையோட நிக்கிறாரு மீசையில வந்து தொங்கிட்டா இப்படி புட்டிச்சு இந்த திமுறு பிடிச்சவனை கொண்டு போடுங்க பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கிறான் நாம முகமதோட சண்டை பிடிக்கிறதா பயந்து நடுங்கிறதா அந்த ஆளு ஹிந்தா தூக்கி கடாசி விட்டுட்டு இவளுக்கு தெரியுமா வந்திருக்கிற ஆபத்து எவ்வளவு பெரிய ஆபத்தை நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இவ வந்து போய் சண்டை பிடிக்க சொல்றா சண்டை பிடிக்கிற நிலைமையா நாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹிந்தாவை எதிர்த்து என்ன செய்யறாரு கேட்டா கடுமையாக திட்டுகிறார் திட்டினதுக்கு பிறகு சொல்லுகிறார் என்னுடைய வீட்டுக்குள் யாரெல்லாம் நுழைந்து கொள்கிறீர்களோ அவர்களுக்கு அடைக்கலம் கிடைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய யுத்த தந்திரம் யுத்த தந்திரங்கள்ல இன்னொரு தந்திரம் இது என்ன தந்திரம் கேட்டா
அபு சுஃபியான் கண்டிப்பாக எதிர்த்து நிற்பார் என்பது தெரியும். அதனால ரசூலுல்லா எப்படி என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டா, அபு சுஃபியான் வீட்டுக்குள்ள யாரெல்லாம் போறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அடைக்கலம் பண்ணிட்டாங்க. அவர் என்ன பாப்பாரு, முகமது ஊருக்குள்ள வந்ததுதான் வந்தாரு, நம்மள பெரிய ஆளாக்கி விட்டாரே, அவ ஊருக்குள்ள நம்ம தான் பெரிய ஆள் போல, நம்ம வீட்டுக்குள்ள போனா எல்லாருக்கும் பாதுகாப்பு. அத பெருமையா போய் சொல்றாரு, என் வீட்டுக்குள்ள யாரெல்லாம் வந்துருவீங்களோ எல்லோருக்கும் அடைக்கலம் கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும் முகமது சொல்லிவிட்டார். அப்போ ஒரு ஆள் எந்திரிச்சு கேக்குறான், நாசமா போனவனே, உன் வீட்டுக்குள்ள எத்தனாயிரம் பேர் தாண்டா வர முடியும்? கேள்வி சரியா இல்லையா? என் வீட்டுக்குள்ள வாங்க, என் வீட்டுக்குள்ள வாங்கன்னா உன் வீட்டுக்குள்ள அத்தனை பேரும் வர முடியுமா? வேற ஏதாவது வாய்ப்பு இருந்தா சொல்லு. அப்பதான் ரெண்டாவது மூணாவது வாய்ப்பை சொல்றாரு. ரெண்டாவது வாய்ப்பு என்னன்னு கேட்டா, ஹரம் ஷரீஃபுக்குள்ள யாரெல்லாம் போய்விடுவீர்களோ அவர்களுக்கும் பாதுகாப்பு. அதுக்கும் போக முடியலையா, அவங்க அவங்க வீட்டுக்குள்ள கதவை முடிக்கிட்டு உட்கார்ந்துக்கிறீங்க, வெளியில வந்துடக்கூடாது. வெளியில வந்தீங்க அவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது என்று சொன்னதோட அத்தனை பேரும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பள்ளியை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறார், ஹரம் ஷரீஃபை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறார்கள், வீடுகளுக்குள் சென்று கதவுகளை மூடிக்கொள்கிறார்கள். இப்படி நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் மக்காவுல ஒரு கூட்டம் என்ன செய்யறாங்க என்று கேட்டா, என்னதான் இருந்தாலும் முகமது நபியை ஒரு கை பார்ப்பது, ஒரு சண்டை ஒன்று பிடிச்சிருவோம் என்று சொல்லி ஒரு குழுவை தயாரிக்கிறார்கள். சண்டை பிடிப்பதற்கென்று ஒரு குழு தயாராகிறது. இந்த குழுவினுடைய நோக்கம் என்ன தெரியுமா, ஜெயிச்சிட்டோம்னா நாம நினைச்சது நடந்துருச்சு, முகமது நபியோட சண்டை பிடிக்கிறோம், ஜெயிச்சிட்டோம், ஜெயிச்சிட்டா நாம நினைச்சது நடந்துருச்சுன்னு அர்த்தம். ஜெயிக்கல, தோத்துட்டோம்னு சொன்னா யாரெல்லாம் செத்து போறாங்களோ அவங்களுக்கு நாம நஷ்டஈட்ட கொடுத்துருவோம், ஆனா ஒரு கை பார்த்துருவோம் சொல்லி ஒரு குழுவை தயாரிக்கிறார்கள். இதுல இக்ரிமா இப்னு அபூஜஹல், அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா இருக்கிறாங்க, அதே மாதிரி சஃப்வான் இப்னு உமையா, சஹல் இப்னு அம்ர், இது மாதிரி மூன்று பேருடைய தலைமையில ஹதாமா என்கிற ஒரு பகுதியில ஒரு குழு தயாராக இருக்கிறது முகமது நபியை எதிர்ப்பதற்கு. ஒரு குழுவை தயாரிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு சம்பவம் என்ன நடக்குதுன்னு கேட்டா, ஹமாஸ் இப்னு கைஸ் என்ற ஒருவன் இருந்தான். இவனுக்கு வேற என்ன தெரியுமா, அந்த நேத்தே சொன்னா இல்லையா, அரபுகளுக்குள்ள ஒரு பெருமை என்னன்னா, தங்க மனைவிமார்கிட்ட பெருமையா பீத்திக்கிறது, தங்களை தங்களே சொல்லிக்கிறது. நான் எல்லாம் எப்படி தெரியுமா, அங்கெல்லாம் வாழை எடுத்துக்கிட்டு அப்படி களத்துல இறங்கினா சொல்லட்டி வீசிடுவோம் பாருங்களேன். இப்ப நம்மாக்கள் அப்படித்தானே, நான் எல்லாம் பேஸ்புக்கு திறந்தேன்னு வை, அலறி அடிச்சுட்டு ஓடிடுவானுவேன். நாம போடுற ஸ்டேட்டஸுக்கு முன்னாடி நிக்க முடியுமா? நான் கமெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சேன்னா ஒருத்தர் நிக்க முடியாது. யார்கிட்ட இதை சொல்றது, அப்பாவி உன்னை போய் நான் கல்யாணம் கட்டினடா, இந்த அவன் மனசுக்குள்ள திட்டிக்கிட்டு இருப்பா. அவகிட்ட போய் பெருமை, பேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போட்டது, வாட்ஸ்அப்ல சண்டை பிடிச்சது, இதுதான் இப்ப பெருமை. அப்ப எது பெருமைன்னு கேட்டா, இந்த அறிவாளை வச்சுக்கிட்டு சண்டை போடுறது. அவன் என்ன செய்வான், அடிக்கடி எப்ப பாரு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு ஆயுதத்தை ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பானா? அப்ப அவன் மனைவி கேட்கறா, எப்ப பாரு இதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கியப்பா, எதுக்காக இதை செஞ்சுக்கிட்டு இருக்க? ஹமாஸ் இப்னு கைஸ்ட கேக்குறா. கேட்கும் போது அவன் ஒரு கவிதை படிக்கிறான், கவிதை தானே, எடுத்ததுக்கெல்லாம் கவிதை. உடனே கவிதை படிக்கிறான், என்ன கவிதை தெரியுமா, முகம்மதுடைய படை வருவாங்க, வரும்போது அவங்க நான் வெட்டி சாய்க்கிறேன் பாரு, அப்போ உனக்கு தெரியும். உடனே அவ சொல்றான், கிழிச்சிருவேன், முகம்மதுடைய படையோட நிக்க முடியுமா? முகமது நபியுடைய படைனா சாதாரணமானதா, நீ வச்சுக்கிட்டு இருக்கிற கத்தியை கொண்டு வச்சு பெரிய கிழிச்சிட்டு வந்துருவியா? அவன் சொல்றான், இப்ப பாரு நான் சண்டை குடிச்சு அவங்கள பத்து பேரை பிடிச்சு கொண்டாந்து உனக்கு அடிமையா வைக்கல, அப்ப உனக்கு தெரியும் என்ன பத்தி. இதே மாதிரி தான் இப்பயும் வீரம் பேசுவாய் பாத்திருக்கீங்களா, அவனை அடிச்சு கொண்டாந்து உன் கால் அடிக்க போறல, நான் உனக்கு புருஷன் கிடையாது அப்படின்னு பாரு. இந்த மாதிரி அவன் பேசுறான் பாருங்க, அவங்கள பத்து பேர் சகாபாக்களை பத்து பேரை பிடிச்சுக்கிட்டு வருவாராம், கொஞ்சம் பேரை பிடிச்சுக்கிட்டு கொண்டு வந்து இந்த பொண்ணுக்கு வந்து அடிமையா வேலை பார்க்க விடுவார். அந்த அளவுக்கு நான் வீர தீர அப்படி பராக்கிரம சக்தி எல்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னு பீத்திக்கிட்டு நிக்கிறாரு. இவர் என்ன செய்யறாரு கேட்டா, இந்த இக்ரிமா இப்னு அபூஜஹல், அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா தலைமையிலான அந்த மூன்று பேர் கொண்ட படை, அவங்க ஹதாமா என்கிற பகுதியில முகமது நபியை எதிர்க்க நிக்கிற படையில இவரும் போய் சேர்ந்துக்கிறாரு. நானும் போய் சேர்ந்து இப்ப இவருக்கு தேவை என்ன, பத்து சஹாபாக்களை பிடிச்சு கொண்டாந்து பொண்டாட்டிக்கு அடிமையா வேலைக்கு வைக்கணும். அந்த எண்ணத்துல இவரும் போய் சேர்ந்துடுறாரு. சேர்ந்தது மட்டும் இல்லாம இந்த சந்தர்ப்பத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைகளை பிரிக்கிறார்கள். எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுக்குள்ள நுழைகிற நேரத்தில் ஒரு பகுதியில் படைகளை எல்லாம் நிறுத்தி
ஹாலித் இப்னு வலீத் சைஃபும் மின் சுயூஃபில்லா அல்லாஹ்வுடைய வாள்களில் ஒரு வாலிபர். இவர் கலந்து கொண்ட எல்லா யுத்தங்களும் பெரும்பான்மையாக வெற்றிதான். இவர் யுத்த களத்துக்கு இறங்கிட்டாலே வெற்றி வாகையோடு தான் திரும்பி வருவார். அவர்தான் ஹாலித் இப்னு வலீத். அந்த அளவு இவருடைய வரலாறு தனியானது. இந்த இடத்துக்கு அவருடைய வரலாறு பொருத்தமல்ல என்பதால் சில சாதாரணமாக பார்த்துட்டு போறோம். பிறகு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா அவருடைய வரலாறு தனியாக பார்ப்போம். ஆனா இந்த ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்களை மிகப்பெரியதொரு படைக்கு தளபதியாக ஆக்கி அஸ்லம், சுலைம், கிஃபார், ஜுஹைனா, முசைனா போன்ற பல கோத்திரத்தாரை ஒன்றிணைத்து ஒரு மிகப்பெரிய படையை உண்டாக்கி அந்த படைக்கு தளபதியாக ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் தான் நிறுத்தி அதை ரைட் சைட் படையாக வைக்கிறாங்க. வலது பக்க படையணி அவர்களை தான் நிறுத்துகிறார்கள். இவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன இரண்டு கட்டளைகள் தான். என்ன கட்டளை தெரியுமா? நீங்கள் முன்னகர்ந்து செல்லுகிற நேரத்தில் எந்த குறைசிகள் உங்களை எதிர்த்து வந்தாலும் அவர்களை வெட்டி சாய்க்காமல் நீங்கள் நகர வேண்டாம். அங்க பேரம் பேச்செல்லாம் கிடையாது, வெட்டி வெட்டி வீசிக்கிட்டு போய்கிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க. இரண்டாவது கட்டளை என்னன்னு கேட்டா, நீங்கள் மக்காவினுடைய கீழ்ப்பகுதியாக சென்று சஃபா மலைக்கு மேலாக வந்து நிற்க வேண்டும். சஃபா மலை இப்ப உம்ராக்கு போகும்போது ஒரு நாலஞ்சு துண்டு தான் இருக்கும். இப்ப பாத்திருப்பிய எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு முடிச்சுட்டானே, இப்ப ஏசி ரூம்குள்ள எக்ஸ்ட்ரா ஃபேனை போட்டுல ஓட சொல்றாங்க. அந்த சஃபா மலையை போய் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கட் அந்த காலத்துல எப்படி இருக்கும்னு கட் பண்ண நிக்கிறீங்க. அந்த சஃபா மலைக்கு மேல வந்து நிக்கணும் நீங்க. இதுதான் ரைட் சைட் படை, வலது பக்க படையணியினுடைய அவர்களுக்கு இடப்பட்ட கட்டளை. எந்த குறைசி உங்களை எதிர்த்தாலும் முஸ்லிக்கின்ற வெட்டி சாச்சிருங்க, சஃபா மலைக்கு மேல வந்து நின்றுங்க அப்படிங்கிறாங்க. இது மக்காவினுடைய ஒரு பகுதியை முழுவதுமாக கைப்பற்றியதற்கு சமானம், சஃபாவை பிடிப்பது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் திட்டமிடுறாங்க. இரண்டாவது, இடப்பக்கமாக ஒரு படையணியை தயார் செய்கிறார்கள். இந்த படையணிக்கு தலைவராக ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமிக்கிறார்கள். இந்த கஅபத்துல்லாஹ் எரிக்கப்பட்ட வரலாற்றுல சொன்னமா இல்லையா, நபிகள் நாயகத்தினுடைய உறவுக்காரர். இவர் உறவுக்காரன்னா அக்காலையும் தங்கச்சியும் இவங்க ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு முடிச்சிருந்தாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அவங்களே ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடிச்சிருந்தாங்க. இவருடைய மகன் தான் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள். இந்த ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில இடப்பக்கத்தில் ஒரு பெரும் படையணியை உண்டாக்கி இவங்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் மக்காவினுடைய மேற்கு புறமாக செல்ல வேண்டும். மேற்கு புறமாக சென்று ஹுஜூன் என்கிற ஒரு இடத்துல கொடியை நட்டி நாங்கள் வந்து விட்டோம் என்பதை நீங்கள் காட்ட வேண்டும். போற வழியில எவன் சிக்கினாலும் வெட்டி சாச்சிக்கிட்டு போய்கிட்டே இருங்க. என்ன நம்ம உள்ள நுழைய போறோம் இப்ப? இது இரண்டாவது இடப்பக்க படையணிக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடுகிற கட்டளை. மூணாவது, ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அபூபைதா ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில ஒரு படையை உருவாக்கி இவங்களுக்கு சொல்றாங்க, பத்ருல்வாதி வழியாக நீங்கள் மக்காவுக்குள் நுழைய வேண்டும். இந்த படையில யார் இருக்கிறான்னு சொன்னா, தரைப்படையினரும் ஆயுதம் இல்லாத படையினரும். அபூபைதா ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில தரைப்படை இருக்கிறாங்க. தரைப்படை காலாட்படை சொல்லுவாங்களா இல்லையா, அவங்க இருக்கிறாங்க. இவங்களோட ஆயுதம் இல்லாத படையணியும் இருக்கிறது. இந்த குரூப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ருல்வாதி வழியாக மக்காவுக்கு நுழையுங்கள் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதோட ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு படை கீழ்ப்புறமாக மக்காவினுடைய கீழ்ப்பகுதியாக முன்னேறி சஃபாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஹந்தமா என்கிற இடத்துல இந்த குரூப் இக்ரிமா தலைமையில முஹம்மது நபியுடைய படையை எதிர்ப்பதற்கு முஸ்ரிக்கீன்கள் ஒன்று திரண்டாங்களா இல்லையா, இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த இடத்துல ஹந்தமா என்கிற இடத்துல சண்டைக்காக நிற்கிறார்கள். நிற்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டா, அந்த இடத்துல கடுமையாக சண்டை நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட 12 முஸ்ரிக்கீன்கள் கொல்லப்படுகிறார்கள். மற்ற அத்தனை பேரும் ஓட்டம் எடுக்கிறார்கள். எந்த அளவுக்கு ஓட்டம் எடுக்கிறாங்கன்னு கேட்டா, இந்த 10 நபித்தோழர்களை பிடிச்சு கொண்டாந்து பொண்டாட்டிக்கு வேலைக்கு வைப்பேன்னு சொன்னார. இவர் ஓட ஆரம்பிச்சவர் எப்படி ஓடுறாருன்னு கேட்டா, வீட்டுக்குள்ள ஓட்டி மக்காவோட அவரை வீட்டுக்குள்ள ஓட்டி வந்து கதவை மூடு கதவை மூடு கதவை மூடுன்னு பொண்டாட்டியோட சண்டை வருது. கதவை மூட சொல்றாரு. அந்த அம்மா வந்து நம்ம ஊருக்கு பொண்ணுங்க மாதிரி எல்லாம் கிடையாது. நம்ம ஊரு பொண்ணுங்க என்ன கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புரிச்சுட்டு இருக்கிறாங்க. அரபு பெண்கள் அப்படியா? அவங்க அப்படியெல்லாம் கிடையாது. உடனே அவன் என்ன சொல்றா, கதவை மூடுறத விட்டுபிட்டு ஏதோ பீத்திக்கிட்டு போனீங்கப்பா, ஏதோ பிடிச்சிட்டு வருவேன், 10 பேரை வேலைக்கு வைப்பேன், 15 பேரை காலாமத்தை வைப்பேன், கையை உண்டு வைப்பேன்னு சொன்னிய, ஒருத்தனையுமே காணாம அவன் என்ன செய்யறான்னு கேட்டா, இவன் சொல்லும் போது கிண்டலா பேசுறான். பேசும்போது கூட பாருங்க, அதாவது அடி வாங்கினா கூட கவிதை தான் வருது அவனுக்கு. அவன் கவிதை ஒன்று படிக்கிறான்.
இந்த கவிதையில தான் பதில் சொல்லுவான். என்ன சொல்லுவான்னு கேட்டா, இன்னைக்கு அவன் சொல்றான், இன்னைக்கு லவ் ஷஹித்தி யௌமல் ஹந்தமா இது ஃபர்ர சஃவானு வ ஃபர்ர இக்ரிமா. கவிதையா தான் படிக்கிறான், இன்னைக்கு லவ் ஷஹித்தி யௌமல் ஹந்தமா இது ஃபர்ர சஃவானு வ ஃபர்ர இக்ரிமா என்று சொல்லிட்டு தொடர்ச்சியாக படிக்கிறான். அதாவது ஹந்தமாவினுடைய இன்னைக்கு லவ் ஷஹித்தி யௌமல் ஹந்தமா, ஹந்தமாவினுடைய நாளை நீ சந்தித்திருந்தால், இந்த நடக்குதுல இந்த டேட்டை நீ சந்திச்சிருந்தால் என்ன நடந்திருக்கு தெரியுமா? இது ஃபர்ர சஃவான் வ ஃபர்ர இக்ரிமா. நான் மட்டும் ஓடல, எங்க தலைவர் இக்ரிமா அவன் ஓடின ஓட்டத்தை நீ பார்த்திருக்கணு, சஃவான் ஓடின ஓட்டத்தை நீ பார்த்திருக்கணு. ஏதோ நான் மட்டும் ஓடி வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், முத்து பேருமே ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, அந்த அதாவது நாங்கள் முன்னோக்கி சென்று கொண்டிருந்தோம், வஸ்தக்பல்தீனா பிஸ்யூஃபில் முசல்லமா, அதாவது எங்களை யாரு வரவேற்றார் தெரியுமா? உருகிய வாள்கள் தான் எங்களை வரவேற்றது. அவன் சொல்றான், நான் மட்டும் ஓடலம்மா, சஃவான் ஓடிட்டாரு, அதே மாதிரி இக்ரிமா ஓடிட்டாரு, எங்களை வரவேற்கிறதுக்கு பூமாலை வச்சுக்கிட்டு தான் நினைக்கிறியா? வாழை உரையில இருந்து வாழை உருவி வெளியில வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அங்க நெருங்க கூட முடியல. கவிதை இந்த கேவலத்தை நேர்ல சொன்னா கேவலம்னு தெரியும் அவனுக்கு, அதனால கவிதையில சொல்லுது, நாங்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? சுத்த தமிழ்ல நீங்க இது போன வாழ்வு எங்களுக்கு தெரியாதா? இதே இப்படி இப்படி சொல்லாம இப்படி மாறி சொல்ல முடிய, கவிதையில சொன்னா கொஞ்சம் கௌரவம், இந்த கவிதையாக சொல்லும் போது கண்ணியமாக, எந்த ஒரு கேவலமான வார்த்தையை ஒரு மாதிரியா பார்த்துருவாங்க இல்ல? அதுக்காக இவர் என்ன செய்யறாரு கேட்டா, இப்படி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார், சொல்லிட்டு சொல்றான், அதாவது உருகிய வாள்கள் எங்களை வரவேற்றது மட்டுமல்ல, எங்களுடைய முன்னங்கால்களையும் முன்னங்கைகளையும் தலைகளையும் வெட்டி அவை சாய்த்தது. சாய்த்தது மட்டுமா? அங்க பேசுறதுக்கே வழி இல்லம்மா, மொக்கள் முனகல் சத்தம் மாத்திரம் தான் வெளியிலே கேட்டது. என்ன சொல்றான், நானாவது ஓடி வந்துட்டேன், அங்க கொஞ்சம் பேரு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க பாரு, இந்த கேவலம் எனக்கு தேவையா? ஆளவுடு உனக்கு பத்து பேரை வேலைக்கு வச்ச காலம் எல்லாம் மலையேறி போச்சுட்டான். இவ்வளவு கேவலமாக காலித் இப்னு வலித் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் செய்த ஒரு மிகப்பெரிய அருள் அது. அவருடைய படையணியை எதிர்த்து இவனை மாறிய ஆக்கள தான் நிக்க முடியுமா? அந்த அளவுக்கு அல்லாஹ் அவருக்கு ஒரு வீர தீர இதை கொடுத்திருந்தான். அப்ப என்ன செய்யறான்னு கேட்டா, இவன் ஓடி வந்து கவிதையில அழுகிறத கூட கண்ணியமா அழுகிறதுங்கிறதுக்கு தான் அழுகிறது, ஆனா கவிதையில அழுகிறது, கவிதையில தான் தெரியாது இல்ல, அடி வாங்கினது விளங்காது இல்ல வெளியில, அதுக்காக செய்யறான். செஞ்சதுக்கு பிறகு காலித் இப்னு வலித் ரழியல்லாஹு அன்ஹு இந்த படையை முறையடித்து விட்டு மக்காவுக்கு நுழைகிறார்கள். நுழைந்து பிறகு ஜுபைர் இப்னு அவ்வாம் ரழியல்லாஹு அன்ஹுவும் நபிகள் நாயகம் சொன்னதை போல கரெக்டா சொன்ன இடத்தை போய் கைப்பற்றி அந்த இடத்திலே கொடியை, இஸ்லாமிய கொடியை நட்டி விடுகிறார்கள். நபிகள் நாயகம் எதிர்பார்த்ததை போல மக்காவினுடைய பெரும்பகுதி நபிகள் நாயகத்துடைய கண்ட்ரோலுக்குள்ள வருகிறது. அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரைப்படை முழுவதுமாக ஹரம் ஷரீஃபுக்குள் நுழைகிறார்கள். எல்லாருமே ரெண்டு பக்கமும் கைப்பற்றியாச்சு, இப்ப உள்ள நுழைகிறது மட்டும்தான். கஃபத்துல்லாஹுக்குள்ள முஹம்மது இல்லை, உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு அழைத்து செல்லவில்லை. யாரை அழைத்துக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே நுழைகிறார்கள் என்றால், பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உஸாமத் இப்னு ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அழைத்துக் கொண்டுதான் உள்ளே நுழைகிறார்கள். ஏன் பிலால் அழைச்சிக்கிட்டு போகணும்? அபூபக்கர் சித்திக்கை அழைத்துக் கொண்டு சென்றிருக்கலாமே, அல்லது உஸ்மான் இப்னு அஃபானை அழைத்துக் கொண்டு சென்றிருக்கலாமே, அலி இப்னு அபி தாலிப் சாவியை கொண்டு கொடுத்தார், நீங்களும் சேர்ந்து உள்ள வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்கலாமே, அவங்களெல்லாம் கூட்டிட்டு போகல. எந்த பிலாலை மக்கமா நகரத்திலே அசிங்கப்படுத்தினார்களோ, எந்த பிலாலை தர தரவென தலையிலே தரையிலே இழுத்து கொண்டு சென்றார்களோ, எந்த பிலாலை நெருப்பிலே போட்டு பொசுக்கினார்களோ, எந்த பிலாலினுடைய உடம்பு தீயிலே உருகி வடிந்து நெருப்பே அணைந்து போகிற அளவுக்கு துன்புறுத்தப்பட்டாரோ, கழுத்திலே கயிறுகள் போட்டு பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்கமா நகரத்தின் மலைமேடுகளில் எல்லாம் சிறுவர்கள் இழுத்துக் கொண்டு அலைவார்களாம், அகதுன் 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 என்று மாத்திரம் தான் சொல்லுவார் பிலால். நீ இஸ்லாத்தை விட்டுவிடப்பா, உன்னை நாங்கள் விட்டுவிடுகிறோம் என்பார். சொல்லும் போதெல்லாம், நான் இஸ்லாத்தை விடவே மாட்டேன், இதுதான் என்னுடைய கொள்கை என்று அத்தனை துன்பங்களையும் சகித்துக் கொண்டு இந்த பிலால் இருந்தார். அவ்வளவு கொடுமைகளை மக்காவிலே கண்ணுக்கு முன்னால் சுமந்தவர் இந்த பிலால். இந்த பிலால் ரழியல்லாஹு அவர்கள் தாழ்த்தப்பட்டவராக, இழிவுபடுத்தப்பட்டவராக, கேவலமானவராக, அசிங்கமானவராக, மக்கமா மக்களால் பார்க்கப்பட்டவர். அந்த பிலாலை அழைத்துக் கொண்டுதான் ரசூலுல்லாஹ் மக்காவுக்குள்ள நுழைகிறாங்க, கஃபத்துல்லாஹுக்குள்ள நுழைகிறாங்க. மக்கா முஸ்ரிக்கின்களுடைய உள்ளங்கள் என்ன பாடுபட்டிருக்கும்!
நாம் யாரை ஓரம் கட்டினோமோ, நாம் யாரை இகழ்வாக பார்த்தோமோ, யார் உள்ளே நுழைந்து விட கூடாது என்று நினைத்தோமோ, யாரை அசிங்கமானவன் அவமானத்துக்குரியவன் என்று கருதினோமோ, அவனை அழைத்து கொண்டு முகமது நபி அவர்கள் உள்ளே நுழைகிறார்களே. அவர்களால் தாங்க முடியாத வெறுப்பு இருந்தாலும் அதை வெளிக்காட்ட முடியாத அளவுக்கு கைகள் கட்டப்பட்டிருக்கிறது, ஆயுதங்கள் செயலிழந்து நிற்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே அழைத்துக் கொண்டு செல்லுகிறார்கள். உள்ள போய் பார்த்தா காபத்துல்லாஹினுடைய சுவர்கள் இருக்குது. சுவர்கள்ல இரண்டு உருவப்படங்கள் வரையப்பட்டிருக்கிறது. ஒரு உருவப்படத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அம்பை வைத்து குறிபார்ப்பதை போன்ற ஒரு படம், இன்னொரு உருவப்படத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவரும் குறிபார்ப்பதை போன்ற ஒரு படம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த படங்களை வரைந்தவனை அல்லாஹ் நாசமாக்கி விடுவானாக. ஏன் தெரியுமா? இந்த இருவரும் ஒரு நாளும் குறிபார்த்தவர்கள் அல்ல. இவங்க இந்த காரியத்தை பார்க்கவே இல்லை. அதனால இந்த படங்களை வரைஞ்சவனை அல்லாஹு தஆலா இழிவுபடுத்தி, அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்த வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். சொல்லிவிட்டு இந்த படங்களை அழித்து நொறுக்குங்கள் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, காபத்துல்லாஹுக்குள்ள ஒரு புறா, புறா மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பெண் புறா, ஆண் புறா அல்ல, பெண் புறாவினுடைய சிலை இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அதை மடித்து அடிச்சு நொறுக்கிறாங்க. நொறுக்கியதற்கு அப்புறம் காபத்துல்லாவை கதவை மூட சொல்றாங்க. கதவை மூட சொல்லிவிட்டு காபத்துல்லாவினுடைய நுழையிற வாசல் இருக்குதா இல்லையா, காபத்துல்லாவினுடைய வாசலால் நுழைஞ்சா எதிர்த்த மாதிரி இருக்கக்கூடிய சுவர் இது வாசல்னா, இந்த பக்க சுவர், இந்த சுவரை பார்த்த மாதிரி ரசூலுல்லாஹ் மூன்று முழம் பின்னா நிற்கிறார்கள். மூன்று முழம் இடைவெளி விட்டு ரசூலுல்லாஹ் பின்னாடி நிற்கிறாங்க. அப்ப காபத்துல்லாவுக்கு ஆறு தூண்கள் இருக்கிறது. அந்த ஆறு தூண்ல நபிகள் நாயகத்திற்கு இடப்புறம் இரண்டு தூண்கள், வலப்புறம் ஒரு தூண், பின்னாடி மூன்று தூண் வருகிற விதமாக ரசூலுல்லாஹ் நின்று அங்கு தொழுகை நடத்துகிறார்கள். தொழுகிறாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹோட கூட உசாமா ரதியல்லாஹு அன்ஹுவும் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு மாத்திரம்தான் இருக்கிறார்கள். தொழுது விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவினுடைய நான்கு மூலைகளுக்கும் செல்கிறார்கள். ஒவ்வொரு மூலையிலையும் போய் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை, அல்லாஹுதான் மிக பெரியவன் என்று ஒவ்வொரு மூலையிலையும் போய் சொல்கிறார்கள். லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று ஒவ்வொரு மூலையிலும் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இப்ப கதவை தொடங்குங்கிறாங்க. முடிஞ்சிருச்சு, தொழுதாச்சு, அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா மீண்டும் கதவை திறக்க சொல்கிறார்கள். கதவை திறந்தவுடன் நபிகள் நாயகம் கதவு மேலதானே இருக்கும், இப்ப கதவு மேலதானே இருக்குது, அப்போ அப்படித்தான் இருக்குது. இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மேல கதவு வாசலுக்கு வந்து நிற்கிறாங்க. இப்படி கதவை பிடித்து நிற்கிறார்கள். ரெண்டு நிலை பகுதியையும், கதவினுடைய ரெண்டு பகுதி இருக்குதா இல்லையா, இந்த ரெண்டு பகுதியையும் இப்படி பிடிச்சு கொண்டு ரசூலுல்லாஹ் மக்காவை பார்க்கிறார்கள். எவ்வளவு உயரமான இடம் கதவினுடைய வாசலை பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரமா இருக்கும். ஒரு ஆளுடைய உயரத்துக்கு அந்த கதவு இருக்கும். பெரும்பாலும் அந்த உயரமான இடத்துல நின்று ரசூலுல்லாஹ் இப்படி பார்க்கிறாங்க. முழு மக்காவை சேர்ந்தவர்களும் அங்கே திரண்டு நிற்கிறார்கள். மக்கமா நகரத்தினுடைய அனைத்து மக்கள் முஷ்ரிக்கீன்களும் மக்காவுக்கு வெளியிலே நிற்கிறார்கள். முகம்மது அடுத்து என்ன செய்ய போகிறாரோ, என்ன நடக்க போகிறதோ, நம்ம எல்லாம் என்ன செய்து விடுவாரோ என்று பயந்து கொண்டு நிற்கிற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாற்ற ஆரம்பிக்கிறார்கள். அந்த இடத்துல ஒரு ஸ்பீச் பண்றாங்க ரசூலுல்லாஹ். என்ன பேசுறாங்க தெரியுமா? அந்த மக்களை பார்த்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மிக அருமையான ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா லா ஷரீக லஹு சதக சதக வஅதா வ நஸர அபதா வ ஹஸமல் அஹ்சாப வஹ்தா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா, அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை, அவன் தனித்தவன், லா ஷரீக லஹு அவனுக்கு எந்த இணையும் இல்லை, சதக வஅதா அவன் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டான், உண்மைப்படுத்தி விட்டான், வனசர அபுதா அவனுடைய அடியாருக்கு உதவி செய்தான், வஹஸமல் அஹ்சாப வஹ்தா தனியாளாக நின்று அத்தனை படைகளையும் அல்லாஹு தஆலா அழித்து வீசினான். உம்ரா கடமை செய்கிற நேரத்தில் சஃபா மலையில நின்று இந்த பிரார்த்தனை ஓத வேண்டிய பகுதி வரும். இந்த பிரார்த்தனையை தான் ஓத சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி தருவாங்க. இதை ஓதும் போது நமக்கு நினைவு வர வேண்டும், இந்த வார்த்தை காபத்துல்லாஹினுடைய வாசல்களை பிடித்துக் கொண்டு முகமது நபி சொன்ன வார்த்தை இது. சாதாரண இடத்துல சொல்லல ரசூலுல்லாஹ். எப்படி ஒரு தத்ரூபமான தௌஹீத சொல்றாங்க, முழுவதும் தௌஹீத. அதுல அடுத்து அப்படியே அடிப்படையை பார்த்தீங்கன்னா இஸ்லாத்துல அடிப்படையை மக்கா காபிரிட்டு ஒப்படைக்கிறாங்க. அல்லாஹுதான் கடவுள், அவனுக்கு இணை இல்லை, துணை இல்லை, அவன் தனித்தவன், அவன் கொடுத்த வாக்குறுதி என்ன, மக்கா வெற்றி பெறும் என்று வாக்குறுதி அளித்தான், அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டான், தன்னுடைய அடியாருக்கு உதவி செய்வதாக சொன்னார், உதவி செய்து விட்டான்.
அத்தனை படைகளையும் தண்ணியாளாக நின்று அல்லாஹு தஆலா அழித்து விட்டான் என்று சொன்னவுடன் சொல்லிவிட்டு மக்களை பார்க்கிறார்கள். பார்த்து கேட்கிறார்கள், மக்கா முஸ்ரிகீன்களை பார்த்து சொல்கிறார்கள், இந்த நாளுக்கு பிறகு இந்த மக்கமா நகரத்தினுடைய ஹரம் ஷரீஃபை தூய்மைப்படுத்துகிற பணியையும் அதே போல ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டுகிற பணியையும் தவிர மற்ற அத்தனை பகுதிகளையும் பணிகளையும் இத்தோடு முடிவுக்கு கொண்டு வருகிறேன். இந்த ரெண்டு மட்டும்தான் நடக்கணும், வேற எந்த மூட பழக்க வழக்கங்களும் இங்கே நீங்கள் செய்யக்கூடாது, அதற்கு எந்த அனுமதியும் கிடையாது. சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், என் தகப்பன் செய்தான், பாட்டன் செய்தான், முப்பாட்டன் செய்தான் என்று முன்னோர்களுடைய பழக்க வழக்கங்கள் எதையும் கொண்டு வரக்கூடாது. அனைத்து மூட நம்பிக்கைகளையும் மூட பழக்கங்களையும் என்னுடைய கால்களுக்கு கீழால் போட்டு மிதிக்கிறேன் என்கிறார்கள் ரசூலுல்லா. இந்த இடத்துல அனைத்து மூட நம்பிக்கைகளுக்கு சாட்டையடி அடிக்கிறாங்க. அடித்து விட்டு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே மக்களை பார்த்து சொல்கிறார்கள், அன்னாசு மின் ஆதம், மிக முக்கியமான ஒரு தத்துவம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அன்னாசு மின் ஆதம் வ ஆதம் மின் துராப், மனிதர்கள் ஆதமிலிருந்து வந்தவர்கள், ஆதம் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர். ஏன் தெரியுமா? இதை ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு மிக அழகான ஒரு திருமறை குர்ஆன் வசனத்தை ஓதுகிறார்கள், யா அய்யுஹன் நாஸ் இன்னா கலக்கனாக்கும் மின் தக்கரிம் வம்சா வஜாலினாக்கும் சோபன் வ காபாயில லிதஆரஃபு, மனிதர்களே இந்த இடத்துல ஈமான் கொண்டவர்களே என்று திருமறை குர்ஆன் பேசல, மனிதர்களே என்று பேசுது. அந்த வசனத்தை தான் ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுறாங்க, யா அய்யுஹன் நாஸ் மனிதர்களே, இன்னா கலக்கனாக்கும் மின் தக்கரிம் வம்சா, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் படைத்திருக்கிறோம், வஜாயினாக்கும் சோபன் வ கபாய வ கபாயில லிதஆரஃபு, உங்களை கோத்திரங்களாக குலங்களாக நாங்கள் பிரித்திருப்பது நீங்கள் ஒருவர் ஒருவே அடையாளம் காண்றதுக்கு தான். எதுக்கு பேர் வச்சிருக்கிறோம்? இப்ராஹிம் மூசா இலியாஸ் ஏன் பேர் வைக்கிறோம்? அடையாளம் காண்றதுக்கு தான். மூசான்னு பேர் வச்சதுனால அவருக்கு முக்கியத்துவமும் கிடையாது, இலியாஸ்ன்னு பேர் வச்சதுனால அவர் இகழ்ந்தவரும் கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, உங்களை குறைசிங்கிறதுனால நீங்க பெரியாக்களும் கிடையாது, அல்லது வேறொரு கோத்திரம்ங்கிறதுனால அவன் தாழ்ந்தவனும் கிடையாது. எதுக்கு இதை வச்சிருக்கிறோம்னா, உங்களை அடையாள ஒரு ஐடென்டிபிகேஷனுக்கு தான் வச்சிருக்கிறோம் என்று சொல்லுகிற வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா காவிர்களுக்கு முன்பதாக ஓதி காட்டுகிறார்கள். ஓதி காட்டிவிட்டு இதற்கு பிறகு பிலால் தாழ்ந்தவர், நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அடித்து நொறுக்குறாங்க, நொறுக்கி விட்டு சொல்கிறார்கள். அந்த இடத்துல காவிர்களை பார்த்து கேட்கிறாங்க, யா மஆஷர குரைஷ், குரைஷிகளே, மாத்தரவுன அண்ணி ஃபாயிலும் பிக்கும், உங்களுக்கு நான் இப்ப என்ன செய்ய போறேன்னு நினைக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, கதவுல நின்னுக்கிட்டு மக்கா காவிர்களை பார்த்து கேட்கிறாங்க, நான் இப்ப உங்களுக்கு என்ன செய்ய போறேன்னு நினைக்கிறீங்க? சொல்லும் போது உடனே என்ன தெரியுமா சொல்றாங்க அந்த மக்கள் நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் எங்களோடு மிக நன்றாக நடந்து கொள்வீர்கள், நீங்க ரொம்ப நல்லவர், உங்க தகப்பனார் ரொம்ப நல்லவங்க, நீங்க எங்களுக்கு எந்த துன்பமும் செய்ய மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. சொன்னதோட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து சொல்கிறார்கள், ஃபைன்னி அகூலு லக்கும் கமா கால யூசுப் லி இஹ்வதிஹி, யூசுப் அவர்கள் தன்னுடைய சகோதரர்களுக்கு சொன்ன, ஏற்கனவே நபிகள் நாயகத்தில் சரண்டர் ஆகிறதுக்கு வருவாங்களா இல்லையா, நபிகள் நாயகத்துடைய பெரியப்பா மகனும் மாமா மாமி மகனும் வந்த நேரத்தில் அவங்க வந்து ரசூலுல்லாஹ்ட்ட என்ன வசனத்தை ஓதுவாங்களோ அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரிலே கதவுகளை பிடித்துக் கொண்டு மக்களை நோக்கி சொல்கிறார்கள், ஃபைன்னி அகூலு லக்கும் கமா கால யூசுப், யூசுப் தன்னுடைய சகோதரர்களுக்கு எதை சொன்னாரோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யூசுப் நபி என்ன சொன்னாங்க, லா தஃரீப அலைக்குமுல் யௌம இதுஹபு ஃபஅந்துமுத் துலகா, இன்றைக்கு எந்த பழி வாங்குதலும் கிடையாது, உங்களை யாரையும் நான் பழி வாங்க மாட்டேன். எல்லாரும் நினைச்சாங்க முகமது நபி இன்னைக்கு வெட்டி சாச்சிருவாங்க, நம்மளை கைப்பற்றிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சாங்க, யாரையுமே பழி வாங்க மாட்டேன் போயிட்டு வாங்கன்னு நாங்கள் ரசூலுதான். இதை யாருமே எதிர்பார்க்கவில்லை, மக்கா வெற்றியில் முகமது நபி இப்படி நடந்து கொள்வார்கள் என்று. இப்படி சொன்னதுக்கு பிறகு அலி ரதியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, வர்றாரு காபத்துல்லாஹ்னுடைய சாவியோட வர்றாரு, வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்து, அல்லாஹ்வின் தூதரே இது காபத்துல்லாஹ்னுடைய சாவி இந்தா இருக்குது, இது அப்படியே எங்ககிட்ட தந்துட்டீங்கன்னா காலாகாலத்துக்கு நாங்களே காபத்துல்லாஹ்னுடைய சாவியை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு கண்ணியத்துக்காக கேட்குறாங்க, காபத்துல்லாஹ்னுடைய சாவி இன்னாட்ட தான் இருக்குன்னா அது ஒரு பெருமை தானே, அதுக்காக கேட்குறாங்க. கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஐனா உஸ்மான் இப்னு தல்ஹா, உஸ்மான் இப்னு தல்ஹா எங்கன்னு கேட்குறாங்க. இவர் வந்து கேட்கிறார், எங்க கிட்ட சில செய்திகளில் வந்து அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு கேட்டாங்கன்னு இருக்குது. இவர் வந்து கேட்கிறார், எங்க கிட்ட சாவியை தாங்கணும் போது உஸ்மான் இப்னு தல்ஹா எங்கன்னு கேட்கிறாங்க. சொல்லும் போது உஸ்மான் இப்னு தல்ஹா அவர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் இப்னு தல்ஹா அவர்களிடத்தில் சாவியை கொடுத்து சொல்கிறார்கள், உஸ்மானே இந்த சாவி உங்களிடத்தில் தான் இருக்க வேண்டும்,
இந்த நாளில் இருந்து இந்த இன்றைய இன்றைக்கு நாம இருக்கிற நாள் நன்மை மற்றும் நேர்மைக்குரிய நாள். இங்க நன்மை நடக்கும் நேர்மையா இருப்போம் அதுக்குரிய நாள் இது. இந்த சாவி உங்களிடத்துல நீங்க வச்சுக்கிறீங்கிறாங்க. தந்த மருமகன் கேட்கிறாரு, தந்த மருமகன் கேட்டும் கொடுக்கல இந்த சாவி. ஏன்னு கேட்டா இதுக்கு முன்னாடி உஸ்மான் இப்னு தலஹாட்ட தான் இருந்தது, அதனால நீங்களே இதை வச்சுக்கிறீங்கன்னு காபத்துல்லாஹினுடைய சாவியை நபிகள் நாயகம் உஸ்மான் இப்னு தலஹாவிடத்தில் கொடுக்கிறார். கொடுத்ததுக்கு பிறகு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து பாங்கு சொல்லுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இந்த இடத்துல ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கும். பாங்கு சொல்ல சொன்னதோட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு காபத்துல்லாஹுக்கு மேலே ஏறி பாங்கு சொல்கிறார்கள். காபத்துல்லாஹுக்கு பக்கத்திலேயுமே நாங்க வரவிட மாட்டோம் என்று சொன்ன பிலால் காபாவுக்கு மேலே ஏறி நின்று பாங்கு சொல்லுகிற கண்ணியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். பாங்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று பாங்கு சொல்ல ஆரம்பிக்கும் போது காபாவினுடைய முற்றம் இப்ப தவாஃப் பண்றோமா இல்லையா, இந்த பகுதியில மூணு பேர் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. யார் அந்த மூணு பேர்? அபு சுஃபியான் இப்னு ஹர்ப், அத்தாப் இப்னு உசைத், அதே மாதிரி ஹாரித் இப்னு இஷாம். இந்த மூணு பேரும் கஅபத்துல்லாஹினுடைய இந்த முன்னாடி முற்றத்தில் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. பாங்கு சத்தம் கேட்குது. இவங்களால் தாங்க முடியுமா? எது நடக்கக்கூடாது நினைச்சாங்களோ அதான் நடந்துகிட்டு இருக்குது. பாங்கு சத்தம் கேட்கும் போது உடனே அத்தாப் என்ன செய்யறாருன்னு கேட்டா உடனே சொல்றாரு, அத்தாப் இப்னு உசைத் சொல்றாரு, அல்லாஹ் வந்து என்னுடைய தகப்பனார் உசைதை வந்து கண்ணியப்படுத்தி காப்பாத்திட்டான். வாப்பா சொல்றாரு, அல்லாஹ் என் தகப்பனார் உசைதை கண்ணியப்படுத்தி காப்பாத்திட்டான். ஏன் தெரியுமா? இந்த பாங்கு சத்தம் கேட்கல அவர் மட்டும் இருந்திருந்தாருனா கோவப்பட்டு தொலைச்சிருப்பார், இவங்களே எல்லாம் கிழிச்சிருப்பாரு. இவ்வளவு நடந்து ஒன்றும் செய்ய முடியல இவங்களால. தகப்பனார சொல்றாரு, புரியுதா உங்களுக்கு? சொல்லும் போது உடனே ஹாரிஸ் பக்கத்தில் உட்கார்ந்து சொல்றாரு, இதுல சொல்லுகிற விஷயம் உண்மையாக தான் இருக்கிறது எனக்கு தெரியுமாக இருந்தா நான் கண்டிப்பாக அதை ஏத்துக்கிருவேன் அப்படி. இந்த மூணு பேர் தான் பேசிக்கிறாங்க, நான் அதை ஏத்துக்கிறவேங்கிறாரு. சொன்னதோட அபு சுஃபியான் இப்னு ஹர்ப், அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னு கேட்டா உடனே சொல்றாரு, வல்லாஹி லா கூலு செய்யன், அல்லாஹ் மீது சத்தியமா நான்டா ஒன்றும் சொல்ல மாட்டேன் பாப்பா அப்படிங்கிறாரு. நான் இதை பத்தி ஒன்றும் சொல்ல விரும்பல. ஏன் தெரியுமா? நான் எதையாவது சொல்லுவேன் வர சொல்லுங்கிறாங்க. உம்முஹானி ரதி, ஆனா அலி ரதி அல்லாஹ் துடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. உம்முஹானி ரதி அல்லாஹ்னுடைய கணவனையும் ரெண்டு சகோதரர்களையும் கொண்டே தீக்கணும் என்று சொல்லி நிக்கிறாங்க. ஆனா இல்ல, அடைக்கலம் வர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. சொன்னதுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முஹானி ரதி அல்லாஹ்னுடைய வீட்டுக்குள்ள எட்டு ரக்காத்து தொழுகிறாங்க. இந்த அல்லாஹ்வுடைய வெற்றியை கவனத்தில் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எட்டு ரக்காத் தொழுகிறார்கள். தொழுது விட்டு திரும்ப ஹரம் ஷரீஃபுக்கு வர்றாங்க. வந்து சொல்றாங்க, ஒரு ஒன்பது பேர பேரை சொல்றாங்க. இந்த ஒன்பது பேரும் காபத்துல்லாவினுடைய திரைச்சீலைகளுக்குள் சென்று ஒழித்துக் கொண்டாலும் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் அறிவிச்சிருந்தாங்க. ஏன்னு கேட்டால் இந்த ஒன்பது பேரும் இஸ்லாமிய வரலாற்றில் நபிகள் நாயகத்திற்கு அவ்வளவு துன்பம் விளைத்தவர்கள். அந்த ஒன்பது பேர்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பட்டியல், அதாவது அப்துல் உஸ்ஸா இப்னு கதல், அப்துல்லா இப்னு சாத் இப்னு அபூ ஷரஹ், இக்ரிமா இப்னு அபூ ஜஹல், அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா, ஹாரிஸ் இப்னு நுஃபைல், நுஃபைலுடைய மகன் ஹாரிஸ், மக்கீஸ் இப்னு சுபாபா, கபார் இப்னு அஸ்வத், இப்னு கதலுடைய இப்னு கதலுங்கிறவனுடைய இரண்டு பாடகிகள், அதே மாதிரி அப்துல் முத்தலிப் வம்சத்துக்கு சொந்தமான ஒரு அடிமை சாரா என்கிற அடிமை, இவங்க தான் இந்த ஹாதிப் இப்னு அபிபல்தா ரகசிய கடிதத்தை கொடுத்து அனுப்புவாவே அந்த அடிமை. இந்த ஒன்பது பேரையும் கஅபத்துல்லாஹ்வுடைய திரைச்சீலைகளுக்குள்ள இவங்க போய் ஒளிச்சாலும் இவங்களை விடாதீங்க கொல்லுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தாங்க. இந்த சொன்னவங்க எப்படி கொல்லப்படுகிறார்கள் கேட்டா அப்துல் உஸ்ஸா இப்னு கதல் இவன் என்ன செய்யறான் கேட்டா ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரியே தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக கஅபத்துல்லாஹ்வுடைய திரைச்சீலையை பிடிச்சிக்கிட்டு தொங்குறான். கஅபத்துல்லாஹ்வுடைய திரைச்சீலையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன், என்ன கொன்றாதீங்கன்னு சொல்லி அதை பிடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கிறான். ஒரு நபி தூதர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் சொன்ன அப்துல் உஸ்ஸா இப்னு கதல் கஅபத்துல்லாஹ்வுடைய திரைச்சீலையை பிடித்து கொண்டே தொங்கிக் கொண்டிருக்கிறான், நாங்கள் என்ன செய்ய என்ன செய்ய கொள்ளுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அவன் கொல்லப்பட வேண்டியவன், அந்த இடத்திலேயே கொலை செய்யப்படுகிறான். சொன்னதுக்கு பிறகு அப்துல்லா இப்னு சாத் இவனை கூட்டிக்கிட்டு உஸ்மான் ரதியல்லாஹு வர்றாங்க. வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா சமாதானம் பேசுகிறார் ரசூலுல்லாஹ், அவர்கள சிபாரிசு பண்றாங்க, இவரை ஏத்துக்கிறங்க, இவரை விட்டுறவானா, இவர் இஸ்லாத்துக்கு வர்றேங்கிறாரு என்று சிபாரிசு பண்ணிய காரணத்தினால் ரசூலுல்லாஹ்வுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனா இவர் ஏற்கனவே இஸ்லாத்துக்கு வந்து மதீனா வரைக்கும் வந்து முர்த்ததா போனவர், மக்கா வெற்றியில
இந்த கட்டத்துல வந்து சரண்டர் ஆகுறாரு. ரசூலுல்லாஹி அவரை கொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க, ஆனா சரண்டர் ஆகி இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு. அதே மாதிரி மக்கீஸ் இப்னு சுபாபா, இவர் யாருன்னு கேட்டா இவர் மேற்கனவே இவன் வந்து ஏற்கனவே இஸ்லாத்தை தழுவி மதீனாவுக்கு வந்து ஒரு அன்சாரி நபித்தோட கொலை செஞ்சுட்டு மதம் மாறி வந்தவர். இவரை நுஃபைலா இப்னு அப்துல்லா என்கிற ஒரு நபித்தோட கொலை செய்கிறார். இவனையும் இப்படி நபிவனாயத்துக்கு தொல்லை கொடுத்தவர். அதே மாதிரி ஹாரிஸ் இப்னு நுஃபைல், இவன் எப்படிப்பட்டவன் கேட்டா மக்காவில் நபி அவங்க இருக்கிற காலத்தில் நபிவனாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகம் துன்பம் கொடுத்தவனே இவன் தான். இவனை அலி ரலியல்லாஹு அன்ஹு கொல்லுகிறார்கள். அதே மாதிரி ஹப்பார் இப்னு அஸ்வத், இவனையும் ரசூலுல்லாஹ் கொல்ல சொன்னாங்கன்னு கேட்டா நபிகளுடைய மகள் ஜெய்னப், இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஹிஜ்ரத் பண்ணாங்க. ஹிஜ்ரத் பண்ற நேரத்தில் இவன் தான் மக்காவில் இருந்து அவங்கள துரத்தி போய், அவங்க கர்ப்பிணியாகத்தான் போவாங்க, துரத்தி போய் கர்ப்பிணியாக இருந்தவங்களை கத்தியால தாக்கி அவங்க ஒட்டகத்துல இருந்து கீழே விழுகிற நேரத்தில் அவருடைய வயிற்றிலே ஏற்பட்ட காயம் காரணமாக கற்பம் கலைந்து விடும். நபிகளுடைய மகளுடைய கற்பம் கலையும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு இவன் தொல்லையை கொடுப்பான். அவனை கொல்லும் மாதிரி நபிகளாயன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அவனும் என்ன செய்யறான் கேட்டா மக்கா வெட்டி, மக்காவை நபிகளாயன் பிடிக்கும் போது தப்பி ஓடிட்டான். ஆனா பிறகு வர்றான் முஹம்மது நபியை பாருங்க, தந்த மகளுக்கு இவ்வளவு அநியாயம் பண்ணி இருக்கிறான், அவன் தப்பி ஓடிட்டு பிறகு வர்றான், வந்து மன்னிப்பு கேட்கிறான், மன்னிச்சு இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அவனையும் இஸ்லாத்துக்கு இணைத்து விட்டார்கள். அதற்கு பிறகு இப்னு ஹத்தலுடைய இரண்டு பாடகிகள், என்ன அர்த்தம் கேட்டா அந்த காலத்துல ஒவ்வொரு குடும்பத்துக்கு அஞ்சு பாடகியை வச்சுக்கிறாங்க டான்ஸ் ஆடுறதுக்கு. அது இப்பயும் அரபுகிட்ட இருக்குது. இப்பயும் அரபிகள்கிட்ட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வளமை இருக்குது. ஏதாவது ஃபங்க்ஷன்னா அவர் டான்ஸ் வந்து ஆடிக்கிட்டு இருக்கணும், அந்த கஹுவாவை குடிச்சுக்கிட்டு அப்படி சுத்தினா தான் எங்களுக்கு நிக்க முடியும். அந்த பழக்கம் அந்த காலத்துல இருந்து இருக்குது. அது மாதிரி ரெண்டு பாடகிகள்ல ஒருத்தி கொலை செய்யப்படுகிறாள். ஒருத்தி பிற்காலத்துல என்ன செய்யறாங்க கேட்டா இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி சாரா, ஹாத்திப் இப்னு அபி பல்தா ரலியல்லாஹு ரகசிய கடிதத்தை கொடுத்து அனுப்பினாங்களே, இந்த சாராவும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்து விடுகிறார்கள். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்ன பட்டியல்ல இன்னும் ரெண்டு பேர் யாருன்னு கேட்டா, ஒன்னு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்த வஹ்ஷி, ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான நபிகளுடைய உறவுக்காரர், அவரை கொலை செஞ்சாங்க. அந்த வஹ்ஷி வர்றாரு. வஹ்ஷிய நபிகளாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்பத்துல அவரை பார்ப்பதற்கு கூட பிடிக்காமல் இருக்கிறார்கள். பிறகு வஹ்ஷியினுடைய இஸ்லாத்தையும் நபிகளாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே மாதிரி ஹிந்தா இப்னு உத்பா, அபு சுஃபியானுடைய மனைவி, அபு சுஃபியான மீசியை பிடிச்சி பிச்சை எடுத்தால, இவ வர்றா, வந்து என்ன செய்யறாங்க கேட்டா நானும் இஸ்லாத்துக்கு வர்றேங்கிறாங்க. இவரையும் கொலை செய்யும்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். கொலை செய்ய சொன்ன பட்டியல இருந்தவங்க கூட இஸ்லாத்துக்கு வர்றேன்னு சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருடைய இஸ்லாத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டா ரெண்டு பேர் அந்த இடத்துல இல்ல. யார் ரெண்டு பேர் இல்லைன்னா, சஃப்வான் இப்னு உமையாவும் ஃபலாலா இப்னு உமையாவும் இல்ல. உமையாவினுடைய ரெண்டு பிள்ளைகள் சஃப்வான் இப்னு உமையா, ஃபலாலத் இப்னு உமையா, இந்த ரெண்டு பேரும் மக்கா விட்டு ஓடியே போயிட்டாங்க. ஓடி போனா ஆனா ரசூலுல்லாஹ் இவங்க ரெண்டு பேரும் பட்டியல்ல சேர்க்கல. இவங்க மக்காவினுடைய பெருந்தளபதிகள், பட்டியல்ல சேர்த்திருக்கல. பிறகு ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார் அல்லாஹ்வின் தூதரே, அவங்க ரெண்டு பேரும் மன்னிச்சு சேர்த்துக்கிற கூடாதான்னு சொல்லும் போது நபிகள் நாயகம் தன்னுடைய தலைப்பாகையை கலட்டி கொடுக்கிறார்கள். அவங்கள கூட்டிக்கிட்டு வாங்க, தேடி போறாரு. தேடி போனா இவர் என்ன செய்யறாருன்னா, மக்காவை விட்டு பல நூறு கிலோமீட்டர்கள் தாண்டி, பல பகுதிகளை தாண்டி கடல் வழியாக யமனுக்கு தப்பி போறதுக்காக போய் நிக்கிறாரு. எங்க போட்ல ஏறுறதுக்கு ரெடியா நிக்கிறாரு. அங்கதான் போய் நிக்கிறவா, ஓடியெல்லாம் போறது உங்களுக்கு கடைக்கெல்லாம் கிடைச்சிருச்சு, வாங்க நீங்க இங்க வெளிநாட்டுக்கு போக போறிய அப்படின்னு சொல்லி இக்ரிமாவை அந்த இடத்துல நபிகளுடைய தலைப்பாகையை கொடுத்து நீங்க வாங்கன்னு சொல்லி இக்ரிமா அவர்களையும், அதே போன்று ஃபலாலத் இப்னு உமையா, உமையாவினுடைய அடுத்த மகன் ஃபலாலா அவர்களையும் மக்காவுக்கு திரும்ப கூட்டிக் கொண்டு வராங்க. அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த சம்பவங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் பட்டியலிட்டவர்கள், நபிகள் நாயகம் பட்டியலிடாதவர்கள் என்று பல பேரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிக்கிறார்கள். இப்படி மன்னித்ததற்கு பிறகும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் ஒரு உரையாற்றுகிறார்கள். மக்கா மக்களுக்கு மத்தியிலே உரையாற்றிவிட்டு தங்களுடைய தோழர்களை வைத்து இன்னும் உடைக்க வேண்டிய பல சிலைகளை உடைப்பதற்கான கட்டளைகள், இன்னும் பல வேலைகளை மக்காவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று செய்தார்கள். அது என்னென்ன காரியத்தை அடுத்ததாக செஞ்சாங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் உரையிலே பார்ப்போம். சுபஹானக்